அஸ்லாம் வலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரி ஒன், ஐம் ஜுல்ஃபியா ஃப்ரம் ஜுல்ஃபியாஸ் ரெசிபிஸ். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? வி ஆல் ஆர் டூயிங் குட். இன்ட்ரோல வந்து என் கூட வந்து ஜஹான் இருக்கிறான். ஜஹானோட ஃபேஸ் ரிவீல் கண்டிப்பா சீக்கிரமாவே போடுறேன். நான் போன வீடியோல வந்துட்டு இப்போ வந்து டயட் ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் கேட்டீங்க, பிரெஸ்ட் ஃபீடிங்கா இருக்கும் போது வந்து டயட் வந்து எப்படி ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஐ மீன் ஃபுட் வந்து நம்ம கம்மி பண்ணும் போது வந்து மில்க் சப்ளையும் கம்மி ஆகும் இல்லையா? ஸோ அதனால வந்து கேட்டிருந்தீங்க. அதுக்கு வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரெமடி சொல்றேன். நீங்க எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங் மாமா இருந்தாலும் சரி, இல்ல காம்பினேஷன் ஆஃப் ஃபார்முலாவும் கொடுக்குறீங்க அப்படின்னாலுமே இந்த லாக்டேஷன் குக்கீஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே யூஸ் ஆகும். ஸோ இந்த லாக்டேஷன் குக்கீஸ் வந்து எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத காட்டுறேன். இது வந்து நாங்கள் யூஸ்வலி வந்து வீட்டில் வந்து ஃபாலோ பண்ணுற ரெசிபி, அக்காவோட பீரியட்லேருந்தே வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணுற ரெசிபி இது. ஸோ இதை வந்து உங்கள்கிட்ட இப்போ ஷேர் பண்ணுறேன்னா அண்ட் என்னென்ன இன்கிரீடியன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் காட்டுறேன். இந்த லாக்டேஷன் குக்கீஸ் வந்து நீங்கள் டயட்டில் இருக்கிறீங்க அப்படின்னாலுமே வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா வந்து நான் இதில் மைதா வந்து சேர்க்க போகிறது இல்லை, வெறும் வீட் ஃப்ளோரில் தான் வந்து இந்த லாக்டேஷன் குக்கீஸ் வந்து நான் பண்ண போகிறேன். அண்ட் இதில் வந்து மேஜர் இன்கிரீடியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓட்ஸ். ஸோ இது வந்து ரோல்டு ஓட்ஸ் இருக்குது இதில். அண்ட் தென் ஸ்வீட்னஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாகரி வந்து நான் எடுத்துருக்கிறேன். மறந்துட்டேன். ஸோ இது வந்து எங்கள் வீட்டில் எல்லாருமே ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஃப்ளேவர். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பீனட் பட்டர். ஸோ பீனட் பட்டர் வந்து இந்த மாதிரி லாக்டேஷன் குக்கீஸ்ன்னு இல்லை, ஜென்ரலாக எந்த குக்கீஸ் பண்ணும்போதும் பீனட் பட்டர் ப்ரௌன் சுகர் அவட காம்பினேஷன் சேரும்போது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நான் இன்னைக்கு பீனட் பட்டரும் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு வந்து எடுத்துருக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லாக்டேஷன் குக்கீஸ் செய்கிறதுக்குள்ள மொதல் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரிட்ஜில் இருக்க பட்டர் தூக்கி வெளில எடுத்து வச்சிருங்க. அது கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சர் ஆகட்டும். ரூம் டெம்பரேச்சர் ஆனதுக்கப்புறமா இது வந்து எத்தனை கிராம், இது வந்து 100 கிராம்ஸ் குவான்டிட்டி உள்ள பட்டர். இது வந்து நான் ஒரு 50 கிராம்ஸ் மட்டும் வந்து நான் எடுக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் நீங்கள் பீட்டர் இருந்தால் எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா வந்து ஒரு விஸ்க் வச்சு கூட வந்து நீங்கள் செய்யலாம் இது. ஸோ நான் வந்து ஒரு 50 கிராம்ஸ் அளவுக்கு வந்து பட்டர் வந்து எடுத்துருக்கிறேன். ஸோ இது வந்து நல்ல சாஃப்டன் பட்டர், மெல்டட் பட்டரில் சாஃப்டன் பட்டர். பட்டர் கூட ஒரு கால் கப் அளவுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கிறேன். தேங்காய் எண்ணெய் தவிர வேறு எந்த எண்ணெயும் எடுக்காதீங்க, அது வந்து டேஸ்ட் வந்து டோட்டலாகவே சேஞ்ச் ஆயிரும். ஸோ நான் தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு கால் கப் ஊற்றிக்கிறேன். அண்ட் இது கூட வந்துட்டு நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே வந்து பீனட் பட்டரும் எடுத்துக்கலாம். பீனட் பட்டர் வந்து அகைன் இது வந்து ஒரு 50 கிராம்ஸ் குவான்டிட்டி. ஸோ நான் வந்து ரஃபாக வந்து ஒரு ஸ்பூனில் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபுல் ஸ்பூன் ஒரு 2 ஸ்பூன் வந்து பீனட் பட்டர் எடுக்க போகிறேன். ஸோ நல்ல ஒரு பெரிய ஸ்கூப்பாக வந்து ஒரு 2 ஸ்கூப் வந்து பீனட் பட்டர் எடுத்துக்கலாம். ஒன் தென் டூ. ஸோ நான் பண்ணும்போது இப்படி தான் வந்து நிறைய பாத்திரம் வந்து எடுத்துருக்கோம்னா ஸோ அது ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த ஸ்பூன்லேருந்து எடுக்கணும்னா இன்னொரு ஸ்பூன் வந்து கண்டிப்பாக தேவை. இதில் இதுக்கு மாற்றிக்கிடலாம். ஸோ ஸ்பூனில் மிச்சம் நிறைய பேர் இதே வேலை தான் வீட்டில் பண்ணீங்கன்னு தெரியும், நான் மட்டும் இல்லை. ஸோ இது வந்து இப்போ வந்து நம்ம பீட் பண்ணிட்டு எடுத்துடலாம். ரொம்பலாம் இல்லை, கொஞ்சம் லைட்டாக பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வந்து விஸ்க் வச்சுன்னா ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து நல்லா கொஞ்சம் அந்த பட்டர் எண்ணெய் பீனட் பட்டர்லாம் வந்து கம்பைன் ஆகிற மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம
நமக்கு இங்க வந்து பீனட் பட்டர் அதுக்கப்புறம் பட்டர் அண்ட் தென் எண்ணெய் இது எல்லாமே வந்து நல்ல பீட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம இதுல வந்து முட்டை வந்து சேர்க்கலாம். நான் வந்து ஒரு ஃபுல் முட்டை வந்து நான் எடுத்திருக்கிறேன். இல்லை எக் யோக் மட்டும் போதும் அப்படின்னு நினைச்சிங்கனாலும் அது உங்களோட சாய்ஸ். பட் நான் வந்து ஃபுல்லா ஒரு எக் வந்து எடுத்திருக்கிறேன். ஸோ இதையும் வந்து ஒரு 1 மினிட் வந்து பீட் பண்ணிடலாம். முட்டை வந்து நம்ம சேர்க்குறோம் அப்படின்னாலே வந்து கண்டிப்பாக வெனிலா எசன்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து சேர்த்துடணும். இல்லை அப்படின்னா வந்து அந்த முட்டையோட ஸ்மெல் வந்து ரொம்ப இருக்கும். ஸோ நான் வெனிலா எசன்ஸ் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து இன்க்ரீடியன்ஸில் வந்து இது சொல்கிறதுக்கு வந்து நான் மொதல் வந்து மறந்துட்டேன். ஸோ வெனிலா எசன்ஸ் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அப்படிங்கும் போது வந்து ஜஸ்ட் இந்த மூடி தான், என்னோடய மெஷர்மெண்ட் வந்து மூடி தான். ஸோ வெனிலா எசன்ஸ் கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். வெனிலா எசன்ஸ் சேர்த்தது அப்புறமா கொஞ்சம் ஒரு டைம் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெனிலா எசன்ஸ் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு டைம் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து இதில் வந்து எல்லா இன்கிரீடியன்ஸுமே வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ நல்லா ஸ்மூத்தாக இருக்கி போகல. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நான் ஓட்ஸ் வந்து 1 கப் அளவுக்கு வந்து ஓட்ஸ் வந்து எடுத்துருக்கிறேன். இது நார்மல் நீங்கள் குக்கிங் ஓட்ஸ் எடுத்தாலும் ஓகே, இல்லை ஒரு ஓல்ட் ஓட்ஸ் எடுத்தாலும் ஓகே, அது வந்து உங்களோட சாய்ஸ். 1 கப் ஓட்ஸ் வந்து எடுத்துருக்கிறேன். அண்ட் தென் இது கூட வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்து நாட்டு சக்கரை இருக்கு இல்லையா, நாட்டு சக்கரை வந்து எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து ஒயிட் சுகர் சாப்பிடுங்க எடுத்துக்கலாம். பட் நான் இப்போ டயட்டில் இருக்கிறதுனால வந்து இந்த நாட்டு சக்கரை வந்து எடுத்துருக்கிறேன். அண்ட் இது கூட வந்து இப்போது ஏதாவது ஒரு மாவு மாதிரி ஏதாவது ஒரு பேஸ் வேணும் இல்லையா குக்கீஸ் பண்ணுறதுக்கு, அந்த பேஸ்க்கு வந்து யூஸ்வலி மைதா வந்து எடுப்பாங்க. நான் வந்து கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே ஓட்ஸ் ஃப்ளோர் ரெடி பண்ணி அதை எடுத்துக்கிறீங்கனாலும் ஓகே தான். அண்ட் தென் ஃபைனல் இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்துடலாம் நம்ம இதில். கொஞ்சமாக வந்து வால்நட்ஸ், ரேசன்ஸ், பாதாம் அண்ட் நம்மளோட ஒரு ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னா சோம்பு. ஸோ இந்த சோம்பு எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே இதில் போட்டதுக்கப்புறமா பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூனும் பேக்கிங் பவுடர் 1/4 டீஸ்பூனும் வந்து நான் சேர்த்துக்கிறேன். ஜஸ்ட் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் போதும். இந்த மாதிரி நிறைய குவான்டிட்டிஸ்லாம் பண்ண போகிறதில்ல. ஸோ இந்த பிஸ்கெட் வந்து எந்தி எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா 1 to 2 பிஸ்கெட் அந்த மாதிரி நீங்கள் ஒரு நாளுக்கு வந்து எடுத்துக்கிட்டால் போதும் இது. ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த மதர்ஸ் பாடி, அந்த மில்க் செக்ரீட் ஆகிற டைம் வந்து எப்போ இதுக்கான ரியாக்ஷன் தெரியும் கேட்டிங்கன்னா வந்து அட்லீஸ்ட் ஒரு 4-5 டேஸாக கண்டினியூஸாக எடுக்கும்போது தான் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து தெரியும். ஏன் நம்ம வீட்லேயே வந்துட்டு இந்த வெந்தய கஞ்சி அதெல்லாம் செய்வாங்க இல்லையா. ஸோ எங்கள் வீட்டில் வந்து அதிகமாக செய்வாங்க வெந்தய களி, வெந்தய கஞ்சி அதெல்லாம் வந்து வெந்தயம் வந்து ஃபெனுகுரிக் வந்து அதுவுமே வந்து நல்ல மில்க் சப்ளை வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்க்ரீடியன்ட் தான். அதே மாதிரி தான் வந்துட்டு ஓட்ஸ் ஆகட்டும் சரி, இல்லை சோம்பாகட்டும் சரி, இல்லை நான் எடுத்துருக்கிற நட்ஸ் ரைசன்ஸ் ஆகட்டும் சரி, இது எல்லாமே வந்து மில்க் சப்ளை வந்து அதிகமாக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் தான் எடுத்துருக்கிறேன். ஸோ இதில் வந்து பேக்கிங் சோடா போட்டாச்சு, பேக்கிங் பவுடரும் அதே மாதிரி 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். ஸோ நம்மளோட லாக்டேஷன் குக்கீஸ் வந்து நான் ஓட்ஸ் வச்சு மட்டும் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் இது கூட வந்து பனானா வந்து நல்லா மசிச்சு பனானாவும் சேர்த்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதுவுமே வந்து நல்லாயிருக்கும் பனானா ஓட்ஸ் குக்கீஸ்மே. ஸோ இதை வந்து இப்போ வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். அண்ட் இதில் வந்து நான் உப்பு போடுறது சொல்கிறது வந்து மறந்துட்டேன். எந்த ஒரு ஸ்வீட்ஸ் ஆகட்டுமே சரி, எதாகட்டுமே சரி, நல்லா சேவரி செய்யும் போதுமே கொஞ்சம் வந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டிங்க அப்படின்னா அது வந்து நல்லா அந்த டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். ஸோ கொஞ்சமாக வந்து ஒரு ஃபுல் பிஞ்ச், ஒரு பெரிய பிஞ்ச்னா வந்து ஒரு ஃபுல் பிஞ்ச், இல்லை அப்படின்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி வந்து உப்பு வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த சால்ட் ஃப்ளேவர் வந்து இந்த குக்கீஸ்க்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து அவன் வந்து ஒரு 180 டிகிரி செல்சியஸில் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது வந்து பேக் ஆகிற டைம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 200 டிகிரி செல்சியஸில் வச்சுட்டு ஒரு 12 நிமிஷம் வரைக்கும் மட்டும் நம்ம இதை வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை எப்படி வந்து அந்த மில்க் சப்ளை குறையாமல் டயட்டில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிங்க. இது வந்து நானே வந்து நிறைய டைம் வந்து நெட்டில் வந்து சர்ச் பண்ணியிருக்கேன். நம்ம ஃபீட் பண்ணிட்டே வந்து எப்படி வெயிட் குறையிறது, மில்க் சப்ளை வந்து அடி வாங்கிடக்கூடாது அப்படிங்கிறதுலாம் வந்து நானுமே வந்து நிறைய சர்ச் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து ஒர்க் ஆகிற ஒரு சின்ன டிப் தான் வந்து இந்த வீடியோ. இன்னும் நிறைய பேர் வந்து ஏதோ பூச்சி பிறகு. ஸோ இன்னும் நிறைய பேர் வந்து லாக்டேஷனுக்கு வந்து இன்னும் நிறைய டிப்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. எதுவுமே இல்லாட்டி நம்ம அம்மாட்ட கேட்டாலே வந்து நிறைய சொல்லுவாங்க. ஸோ இப்போ இதில் இருக்கிற இந்த டோ வந்து நமக்கு குக்கிக்கு வந்து டோ வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை வந்து பேக்கிங் பேப்பரில் வைக்கலாம். Thank you.
ஸோ நம்மளோட குக்கி டோ வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக வந்து எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா வந்து இப்படி நல்லா இப்படி கை வச்சே வந்து ஃப்ளாட்டன் பண்ணிக்கிறலாம். ஃப்ளாட்டன் பண்ணால் உங்களுக்கு பேக் ஆகிறதும் ஈஸியாகும். அண்ட் தென் இப்படி ரவுண்ட் ரவுண்டாக வச்சிங்கன்னா வந்து நல்ல பைட்ஸ் மாதிரி இருக்கும். இல்லை வேண்டாம் குக்கி மாதிரி இருக்கட்டும் அப்படின்னா வந்து இப்படி கை வச்சு வந்து நல்லா இப்படி ஃப்ளாட்டன் ஆக்கிக்கோங்க. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து 200 டிகிரி செல்சியஸில் வந்து ஒரு 12 நிமிஷம் மட்டும் வந்து நம்ம பேக் பண்ணி எடுத்துடலாம். ஸோ ஸ்மெல்லே வந்து பயங்கரமாக இருக்குது. ஏன் அப்படின்னா பீனட் பட்டர் வெனிலா எசன்ஸ் அதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதனால் வந்து ஸ்மெல் வந்து தூக்கலாகவே இருக்கும். கையில் வந்து கொஞ்சம் பட்டர் வந்து தடவிக்கோங்க. பட்டர் தடவிட்டு வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நான் அதில் இருக்கிற ஸ்பேசஸ்லாம் வந்து ஃபில் பண்ணலான்னு பார்க்குறேன். லாக்டேஷன் குக்கீஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற நியூ மாம்ஸ் எல்லாம் வந்து அதிகமாக ஃபாலோ பண்ணுறது வந்து இந்த லாக்டேஷன் குக்கீஸ் தான். இது வந்து நீங்கள் ரெடிமேடாக வந்து நம்ம இப்போ அமேசானில் அந்த மாதிரியெல்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா வந்து இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாகவே தான் இருக்குது. ஒரு 500-600 ருபீஸ் கிட்ட வருது. ஸோ இதுக்கு பெட்டர் வந்து நம்ம வீட்டிலேயே பண்ணோம் அப்படின்னா வந்து டைமும் ரொம்ப ஆகாது, மோரோவர் நமக்கு வந்து பைசாவும் கொஞ்சம் மிச்சம். அதனால தான் வந்து வீட்டிலேயே வந்து இதெல்லாம் செய்கிறேன். அவன்லேருந்து நம்மளோட லாக்டேஷன் குக்கீஸ் எல்லாமே வந்து எடுத்தாச்சு. எல்லாமே நல்லா சூப்பராக பேக் ஆகிடுச்சு. 12 மினிட்ஸ்ன்னு நான் சொன்னேன், பட் நான் வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணியிருக்கிறேன். இப்போவே எடுத்தீங்க அப்படின்னா வந்து உள்ளே வந்து கொஞ்சம் சூவியாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இது கூல்டவுன் ஆனதுக்கப்புறம் தனியாக ஒன்றுனா இப்படி எடுத்தீங்கன்னா இப்போவே வந்துடுச்சு. ஸோ இப்படி உடனே எடுத்தீங்கன்னா சூப்பராகவே வந்துடும் லாக்டேஷன் குக்கீஸ். ஸோ இதை சூடாக சாப்பிட்றாங்க, கொஞ்சம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா சாப்பிட்லாம். இது வந்து ஸ்டோர் பண்ணுறது வந்து நார்மலாக நம்மளோட இந்த ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா வந்து மந்த் கணக்காக கூட நீங்கள் வந்து வச்சுக்கிறலாம். ஸ்டோர் இன்னும் கூல் அண்ட் ட்ரை பிளேஸ் எல்லாம் பேக்ட் ஐட்டம்ஸில் இருக்கிற மாதிரியும் சொல்கிறேன்னா. ஸோ நம்மளோட குக்கீஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. யூஸ்வலி நம்ம வந்து இந்த பீனட் பட்டர் வெனிலா எசன்ஸ்லாம் போடும்போது அதோட டேஸ்ட் தான் அதிகமாக இருக்கும். பட் இதில் வந்து நான் இந்த ஃபெனல் சீட்ஸ் வந்து போட்டிருக்கிறதுனால அதோட டேஸ்ட் தான் வந்து ஃபுல்லி டாமினண்ட்டாக இருக்குது. இந்த ஸ்மெல்க்கு என் அக்காவே எழுந்து வந்துட்டாங்க. ஸோ ஃபெனல் சீட்ஸோட டேஸ்ட் தான் வந்து இதில் அதிகமாக தெரியுது. ஃபெனல் சீட்ஸோட டேஸ்ட் வந்து குக்கீஸ்க்கு வந்து எப்படி இருக்குங்கிறது நம்மளாம் யோசிப்போம் இல்லையா. பட் இது வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு, எவ்வளோ பெனிஃபிஷியலாக இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து என்கிட்ட வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த குக்கீஸ் சாப்பிட்றதுக்கு வந்து நீங்கள் வந்து லாக்டேட்டிங் மதராக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஜென்ரலாகவே உங்களுக்கு ஸ்வீட் டூத் இருக்குது அப்படின்னா ஏதாவது சாப்பிட்ணும், ஹெல்த்தியாக சாப்பிட்ணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த குக்கீஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தென் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.